எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் என்று ரஜினிகாந்த் தொடங்கி கமல்ஹாசன் வரை பலரும் சொன்னார்கள், சொல்லியிருக்கிறார்கள், இனியும் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் என்று தமிழகத்தில் முதன் முதலில் சொன்னவர் யார் தெரியுமா? ஜானகி எம்ஜிஆர். ஆம், எம்ஜிஆரின் அன்பு மனைவி. அப்படி சொல்லித்தான் எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்றார். என்னதான் எம்ஜிஆரின் மனைவி என்ற போதும் அவ்வளவு சுலபத்தில் ஜானகி எம்ஜிஆர் முதலமைச்சராகிவிடவில்லை. பல தடைகளை தாண்டித்தான் முதலமைச்சர் நாற்காலி ஜானகி எம்ஜிஆரை நோக்கி வந்தது. அந்த தடைகளை ஏற்படுத்தியது யார்? தடைகளை தாண்ட ஜானகிக்கு உதவியவர்கள் யார்? நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். தமிழக திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் தீவிர அரசியலில் இறங்கி தனி கட்சி தொடங்கி ஆட்சியையே பிடித்தார். தமிழகத்தின் முதலமைச்சராகவே பொறுப்பேற்றார். இடைப்பட்ட காலங்களில் எவ்வளவோ அரசியல் நிகழ்வுகள் நடந்திருந்தன, எத்தனையோ அரசியல் சர்ச்சைகள் உருவாகியிருந்தன, ஏராளமான அரசியல் மோதல்கள் அரங்கேறியிருந்தன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை எம்ஜிஆருடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையவை. ஆனால் அவற்றில் எல்லாம் ஜானகி எம்ஜிஆருக்கு துளியும் ஆர்வம் இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில ஆண்டுகளில் அந்த நிலை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. மூத்த அமைச்சர்கள் தொடங்கி முன்னணி கட்சி நிர்வாகிகள் வரை பலரும் தங்கள் விருப்பங்களை எம்ஜிஆரிடம் கொண்டு செல்ல ஜானகி எம்ஜிஆரின் உதவியை நாடத் தொடங்கினர். அவையெல்லாம் மறைமுக அரசியல் நிகழ்வுகள்தான். ஆனால் நேரடியான அரசியல் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க வேண்டிய சூழல் ஜானகி எம்ஜிஆருக்கு உருவானது ஈழத்தமிழர் பிரச்சனையின் போதுதான். இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய இனக்கலவரம் பிடித்தது. ஈழத்தமிழர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டனர். அந்த படுகொலைக்கு எதிராக தமிழகம் கொந்தளித்தது. இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு ஈழத்தமிழர் மீதான இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் பகிரங்கமாக எழுப்பினார். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மாநிலம் தழுவிய மறியலுக்கு அழைப்பு விடுத்ததோடு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தையும் அறிவித்தார். மத்திய அரசுக்கு எதிராக மாநில முதலமைச்சர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது அகில இந்திய அளவில் கவனம் பெற்றது. அப்போது முதலமைச்சர் எம்ஜிஆருடன் ஜானகி எம்ஜிஆரும் உண்ணாவிரதம் இருந்தார். சுமார் 12 மணி நேரம் நீடித்த அந்த உண்ணாவிரதம்தான் ஜானகி பங்கேற்ற குறிப்பிடத்தக்க அரசியல் நிகழ்வு. அதன் பிறகு பெரிய அளவில் எந்த ஒரு அரசியல் நிகழ்வோடும் ஜானகி தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அப்படி ஒரு நிர்பந்தம் எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சமயத்திலும் அதன் பிறகும் உருவாகிவிட்டது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு துணையாக ஜானகியே இருந்தார். முதலமைச்சர் எம்ஜிஆர் தீவிர மருத்துவ சிகிச்சையில் இருந்ததால் ஆட்சி நிர்வாகத்தை ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கையில் எடுத்துக் கொண்டனர். திரைப்பட நாட்கள் காலத்திலேயே ஆர் எம் வீரப்பனையும் அவரது எம்ஜிஆர் விசுவாசம் பற்றியும் தெரியும் என்பதால் அவருக்கு ஜானகியின் ஆசீர்வாதம் இருந்தது. அப்போலோ மருத்துவமனையில் எம்ஜிஆரை பார்க்கும் வாய்ப்பு ஜானகி, ஆர் எம் வீரப்பன், ஹண்டே, பொன்னையன் போன்ற வெகு சிலருக்கே கிடைத்தது. அப்போலோ மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் போதுமானவையா என்ற சந்தேகம் எழுந்தபோது அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போது முதலமைச்சர் எம்ஜிஆருடன் ஜானகி உள்ளிட்டோர் அமெரிக்கா சென்றனர். அந்த சமயத்தில் எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் உலவின. எம்ஜிஆர் மரணமடைந்து விட்டார் என்றும் அவரது உடலை ஐஸ் பெட்டியில் வைத்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறார்கள் என்றும் தொடர்ச்சியாக வதந்திகள் பரவின. வதந்திகளை சுமந்து கொண்டே எம்ஜிஆருடன் அமெரிக்கா சென்றார் ஜானகி. எம்ஜிஆரின் அமைச்சரவை சகாக்கள் சிலரும் எம்ஜிஆரின் தனிச்செயலர் பரமசிவம், மெய்காப்பாளர் சங்கரசுப்பு, உதவியாளர் மாணிக்கம் ஆகியோரும் அமெரிக்கா சென்றிருந்தனர். அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் உள்ள டவுன் ஸ்டேட் மருத்துவ மையத்தில் எம்ஜிஆருக்கு மருத்துவ சிகிச்சைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்திலும் தேர்தல் வேலைகள் வேகமெடுத்திருந்தன. ஆம், இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு பிரதமராக பதவியேற்ற ராஜீவ்காந்தி நாடு தழுவிய அளவில் வீசி வந்த இந்திரா காந்தி அனுதாப அலையை பயன்படுத்தி தேர்தலை சந்திக்க தயாராகி இருந்தார். அதேபோல தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு ஆதரவான அனுதாப அலை வீசிக்கொண்டிருந்தது. அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோர் ஆயத்தமாகி இருந்தனர். ஆகவே சட்டமன்றத்தை முன்கூட்டியே கலைத்துவிட்டு தேர்தலுக்கு தயாராகினர். இரட்டை அனுதாப அலையை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்திரா காங்கிரசும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தன. அனுதாப அலையை கொண்டு ஆளுங்கட்சிகள் ஆதரவு தேடிய போது
அதற்கு எதிராக அரசியல் செய்ய திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாகின. எம்ஜிஆர் இறந்தே விட்டார் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன. அதற்கு எதிர்வினையாற்றும் வகையிலும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் காட்சிகள் உருக்கமான வர்ணனையுடன் பதிவு செய்யப்பட்டு வீடியோவாக ஒளிபரப்பாகின. அந்த வீடியோவில் எம்ஜிஆர் புத்தகம் ஒன்றை படிக்கும் காட்சி, மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் காட்சி, உணவு உண்ணும் காட்சி ஆகியவற்றில் ஜானகி எம்ஜிஆரும் இடம்பெற்றிருந்தார். உயிரின் நிழலாய் அருகில் இருக்கும் அந்த உத்தம தலைவியின் முகத்தில் நம்பிக்கை ரேகைகள் நடனமிடுகின்றன. பொற்காலம் மீண்டும் புலர்ந்து விட்டதாய் பூரிக்கின்றார். மாங்கல்ய பலம் கொண்ட அந்த மாதரசி ஜானகி அம்மையார் சந்தோஷப்படுகின்றார். துணைவியாய் மாத்திரமல்ல, தமிழகத்து தாய்மார்களின் தூதுவராகவே ஜானகி அம்மையார் அந்த தூதுவரை காக்கின்றார் என்று அந்த வீடியோவில் உருக்க உரை நிகழ்த்தியிருந்தார் வலம்புரிஜான். ஆம், எம்ஜிஆரை பற்றிய உணர்ச்சிகர வீடியோவில் எம்ஜிஆரை விட அதிகமாக ஜானகி எம்ஜிஆருக்கு புகழுரைகள் எழுதப்பட்டிருந்தன. எம்ஜிஆருக்கு அருகில் ஜானகி இடம்பெற்ற காட்சிகள் அதிமுக தொண்டர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் கூடுதல் நம்பிக்கையை கொடுத்தன. அந்த வீடியோவில் எம்ஜிஆருக்கு இணையாக ஜானகி எம்ஜிஆர் புகழப்பட்டிருந்தார். காவிய தலைவன் எம்ஜிஆருக்கு பெண்ணினத்தின் பிரதிநிதியாக பணிவிடை செய்கின்ற ஜானகி அம்மையார் கொடுத்து வைத்த குணக்குன்று என்று ஒரு காட்சியிலும், ராமச்சந்திரமூர்த்திக்கு சிறப்பான பணி செய்கிறார் ஜானகி என்கின்ற சீதா பிராட்டி என்று மற்றொரு காட்சியிலும் வர்ணித்தார் வலம்புரிஜான். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்களேன் என்று தாயன் போல துணைவியார் தூண்ட, போதும் போதும் என்று பிள்ளையைப் போல மறுத்துவிட்டு புன்னகை பூக்கிறார் பொன்மன செம்மன். ராமன் இருக்கும் இடம் அயோத்தி. இந்த அமெரிக்காவை அயோத்தியாக உருமாக்கி வைத்திருக்கிற ராமச்சந்திர மூர்த்திக்கு சிந்தை மகிழ சிறப்பான பணி செய்கிறார் ஜானகி என்கின்ற இந்த சீதா பிராட்டி. தேர்தல் பிரச்சாரத்தில் எம்ஜிஆரின் புரூக்ளின் மருத்துவமனை காட்சிகள் மாய மந்திரங்கள் செய்தன. அனுதாப அலை ஆதரவு அலையாக உருமாறியது. உண்மையில் அந்த தேர்தலின் போது அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பிரச்சார பீரங்கியாக செயல்பட வேண்டியவர் ஜெயலலிதா தான். ஆனால் அவருக்கும் ஆர் எம் வீரப்பனுக்கும் ஏற்பட்ட மோதலால் ஜெயலலிதா முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஜெயலலிதாவின் இடத்தை இட்டு நிரப்ப திரைப்பட இயக்குனர் பாக்கியராஜ் களத்தில் இறக்கப்பட்டார். எம்ஜிஆரின் கலை உலக வாரிசு என்று எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்ட இயக்குனர் பாக்கியராஜ் அமெரிக்கா சென்று ஜானகி எம்ஜிஆரிடம் ஆசி பெற்று பிரச்சாரத்தில் இறங்கினார். அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிபட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்ஜிஆர் உடல்நிலை குணமான பிறகு தமிழகம் திரும்பி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எம்ஜிஆர் மீண்டும் முதலமைச்சரானதில் ஜானகி எம்ஜிஆருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி வெறும் 3 ஆண்டுகள் கூட முழுமையாக நீடிக்கவில்லை. ஆம், 1987 December 24 மரணத்தை தழுவினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் மரணம் ஜானகி எம்ஜிஆரின் தனி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியிருந்தது. ஆனால் அது பற்றிய கவலைகள் அவரை ஆக்கிரமிப்பதற்குள் அரசியல் சக்கரம் அதிவேகத்துடன் சுழலத் தொடங்கியிருந்தது. ஆம், எம்ஜிஆரின் மரணத்தால் ஆட்சியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய பொறுப்பை ஜானகி எம்ஜிஆரின் கைகளில் வலிந்து திணித்தனர் ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள். உண்மையில் எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருந்தார். என்றாலும் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக இருந்து பிறகு கருணாநிதி முதல்வரானது போல இப்பொழுதும் நெடுஞ்செழியனை மாற்றிவிட்டு ஒரு நிரந்தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற குரல் அதிமுகவுக்குள் எழுந்தது. உண்மையில் ஆர் எம் வீரப்பனின் பக்கம் அதிக அளவிலான எம்எல்ஏக்கள் இருந்தனர். ஆனால் தான் முதலமைச்சராக முடிவெடுத்தால் அது கட்சிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும், ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் முகாம் மாறக்கூடும் என்பதால் எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்துவிட்டு அவருக்கு தனது ஆதரவை கொடுத்துவிட தயாரானார் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன். அது அதிமுகவுக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஆர் எம் வீரப்பனுக்கு எதிராக களத்தில் குதித்த ஜெயலலிதா தனது ஆதரவை மூத்த அமைச்சர் நெடுஞ்செழியனுக்கு வழங்கினார். விளைவு, அதிமுக எம்எல்ஏக்கள் 2 கூறுகளாக பிரிந்தனர். முதலமைச்சர் பதவிக்கு போட்டி உருவானது. ஏற்கனவே முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் கருணாநிதியிடம் தோற்று போயிருந்த நெடுஞ்செழியன் இம்முறை ஜானகி எம்ஜிஆருடனான போட்டியில் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் உறுதியாக அமர்ந்துவிட வேண்டும் என்ற வேட்கையுடன் இருந்தார். ஆகவே முதலமைச்சர் பதவிக்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஒருவேளை போட்டி ஏற்படுமானால் நான் முதல்வர் பதவிக்கான போட்டியில் இருக்கிறேன் என்றார் நெடுஞ்செழியன்.
அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோர் கொடுத்த நம்பிக்கை மற்றும் உற்சாகம் கொடுத்த உந்துதலால் முதலமைச்சர் பதவியை ஏற்க சம்மதித்திருந்தார் ஜானகி எம்ஜிஆர். ஆனால் நெடுஞ்செழியன் போட்டியில் இறங்கியதும் அவருக்கு துணையாக ஜெயலலிதா போன்றோர் இருப்பதும் தனது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கிய பயணத்திற்கான முட்டுக்கட்டை என்று கருதிய ஜானகி எம்ஜிஆர் நேரடியாக நாவலர் நெடுஞ்செழியனிடமே ஆதரவு கோரினார். எம்ஜிஆரின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கும் வகையிலும் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்தை ஏற்கும் வகையிலும் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க முன்வந்திருக்கிறேன். மறைந்த என்னுடைய கணவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை நிறைவு செய்வதற்கு நாவலர் நெடுஞ்செழியன் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பகிரங்க வேண்டுகோள் விடுத்தார் ஜானகி எம்ஜிஆர். அதற்கு எதிர்வினையாற்றிய நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆரின் துணைவியார் என்கின்ற முறையில் வி என் ஜானகியிடம் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அனுபவம் பெற்றவர் அல்ல. அரசியல் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. எது எப்படி இருந்தாலும் சரி, முதலமைச்சர் பதவிக்கு நான் போட்டியிடுவதில் மாற்றமில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். அதிமுகவின் 97 எம்எல்ஏக்கள் கூடி ஜானகி எம்ஜிஆரை அதிமுகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இன்னொரு பக்கம் அதிமுகவின் 70 எம்எல்ஏக்கள் கூடி நெடுஞ்செழியனை அதிமுகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளதாக அறிவிப்பு ஒன்று வெளியானது. இரண்டையும் கூட்டி பார்த்தால் 167 எம்எல்ஏக்கள் வந்தனர். ஆனால் அப்போது அதிமுகவின் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எம்ஜிஆரை கழித்துவிட்டு பார்த்தால் 131 மட்டுமே. அந்த அளவுக்கு அரசியல் குழப்பம் உச்சத்தில் இருந்தது. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய ஜானகி எம்ஜிஆரை அழைத்து பேசிய ஆளுநர் குரானா அவருக்கு ஆதரவளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநர் மாளிகையில் அணிவகுக்கச் செய்து அவர்களது ஆதரவை உறுதி செய்து கொண்டு ஜானகி எம்ஜிஆரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து 1988 ஆண்டு ஜனவரி 6 தேதியன்று தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜானகி. இன்று வாரிசு அரசியலையும் திமுக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளையும் இணைத்து பேசும் போக்கு பொது தளத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையில் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக அவருடைய மனைவி ஜானகி அம்மையார்தான் எம்ஜிஆருக்கு பிறகு முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர் ஒருவரின் வாரிசை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திய முதல் கட்சி அதிமுக. முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த ஜானகி எம்ஜிஆர் தனது அரசுக்கான அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க குறைவான கால அவகாசமே இருந்ததால் தமது ஆதரவாளர்களை பாதுகாத்து வைப்பதில் பெரும் முயற்சி எடுத்தனர். அதேபோல எதிர்தரப்பும் தங்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை பத்திரப்படுத்தும் காரியத்தில் இறங்கியது. ஒரு தரப்பு எம்எல்ஏக்கள் பாரத தரிசனம் என்ற பெயரில் வாகனங்களில் அடைக்கப்பட்டு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணத்தில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளப்பட்டனர். இன்னொரு தரப்பு எம்எல்ஏக்கள் சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு நடந்த கூவத்தூர் அத்தியாயத்தின் முதல் பாகம் 80களிலேயே நடந்தேறிவிட்டது என்பதற்கான சாட்சியமாக இந்த நிகழ்வை சொல்லலாம். அந்த வகையில் தமிழகத்தில் நடந்த முதல் குதிரை பேர அரசியல் ஜானகி எம்ஜிஆரை மையப்படுத்தியதுதான். நிலையில் ஜானகி எம்ஜிஆருக்கு முன்னால் 3 வாய்ப்புகள் இருந்தன. முதல் வாய்ப்பு நாவலர் நெடுஞ்செழியன் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலரை தம் பக்கம் கொண்டு வருவது. இரண்டாவது வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை கோரி பெறுவது. மூன்றாவது வாய்ப்பு திமுகவின் ஆதரவை கோருவது. 3 வழிகளிலும் பயணம் செய்ய முடிவெடுத்தார் ஜானகி எம்ஜிஆர். இங்கே ஜானகி எம்ஜிஆர் என்பது நடைமுறையில் ஆர் எம் வீரப்பனையே குறிக்கும். ஆம், ஜானகி எம்ஜிஆருக்காக மற்ற கட்சி தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் காரியத்தில் ஆர் எம் வீரப்பனே ஈடுபட்டார். ஜெயலலிதா பிரிவு எம்எல்ஏக்களிடம் ஒரு பக்கம் பேசிக்கொண்டே காங்கிரசின் ஆதரவையும் கோரினார் ஆர் எம் வீரப்பன். அதிமுகவும் காங்கிரசும் இயற்கையான கூட்டணி என்பதால் பிரதமர் ராஜீவ்காந்தி எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் ஜானகி எம்ஜிஆர் அரசை ஆதரிப்பார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரசின் நட்சத்திர தலைவராக விளங்கிய நடிகர் சிவாஜி கணேசனும் ஜானகி எம்ஜிஆரின் பக்கமே நின்றார். ஜானகி எம்ஜிஆர் அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் ராஜீவ்காந்தியை வலியுறுத்தினார் நடிகர் சிவாஜி. பிறகு ஜானகி எம்ஜிஆரே டெல்லி சென்று பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் ஆதரவு கோரினார். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே காங்கிரசின் ஆதரவு என்று சொன்ன பிரதமர் ராஜீவ் அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டுமென அறிவுறுத்தி அனுப்பினார். இரண்டு வாய்ப்புகளும் பலனளிக்காத நிலையில் திமுகவின் ஆதரவை கோருவதென முடிவெடுத்தார் ஜானகி எம்ஜிஆர். அதன்படி ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்டோர் ஜானகி எம்ஜிஆர் அரசுக்கு திமுகவின் ஆதரவை கோரினர். ஆனால் அதிமுகவின் இரண்டு அணிகளும் டெல்லியின் ஆசீர்வாதத்தை பெறுவதில் முனைப்பு காட்டி வருவதால்
யாருக்கும் ஆதரவளிக்கும் நிலையில் திமுக இல்லை என்று தெளிவுபடுத்தினார் திமுக தலைவர் கருணாநிதி. எல்லா பக்கமும் தோல்வி கிடைத்திருந்த நிலையில் ஆளுநர் குரானாவிடமிருந்து ஒரு ஆறுதல் செய்தி வந்தது. ஆம், ஜானகி எம்ஜிஆர் அரசு அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக அவை பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்றார் ஆளுநர் குரானா. ஆம், சட்டமன்றத்தில் பங்கேற்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அறுதி பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்பதுதான் ஆளுநர் காட்டிய சலுகை. அந்த சலுகையை தருவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. அதன் மூலம் ஜானகி எம்ஜிஆர் அரசு வெற்றி பெறுவதற்கான சூழல் எட்டி பார்த்தது. அந்த வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் வகையில் மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பு ஒன்று வெளியானது. அது எம்ஜிஆருக்கான மத்திய அரசின் பாரத ரத்னா விருது. அது தங்களுக்கு மத்திய அரசு தரும் நல்லெண்ண சமிக்கை என்று நினைத்த ஜானகி எம்ஜிஆர் தானே நேரில் சென்று பாரத ரத்னா விருதை பெற்று திரும்பினார். அதே உற்சாகத்தோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். அப்போது திடீர் திருப்பமாக நடிகர் சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்களான இவி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் ஜானகி எம்ஜிஆருக்கு ஆதரவாக ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வந்தது. அடுத்த அதிரடியாக அதிமுகவின் ஜெயலலிதா ஆதரவு எம்எல்ஏக்கள் நெடுஞ்செழியன், வன்ருட்டி ராமச்சந்திரன், திருநாவுக்கரசு உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்தார் சபாநாயகர் பி எச் பாண்டியன். ஆம், அப்போது சபாநாயகர் ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் இருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பெரிய அளவில் கலவரம் வெடித்தது. தள்ளுமுள்ளுகள், நாற்காலி வீச்சுக்கள், மைக் வீச்சுக்கள் எல்லாம் நடந்தேறின. சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க வால்டர் தேவாரம் தலைமையிலான காவல்துறை சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது. அது சட்டமன்றத்தின் புனிதத்திற்கு ஏற்பட்ட களங்கம் என்ற விமர்சனம் இன்றளவும் நீடிக்கிறது. அந்த வகையில் தமிழக சட்டமன்றத்திற்குள் நிகழ்ந்த முதல் கலவரத்தின் மையப்புள்ளி ஜானகி எம்ஜிஆர் என்பது கவனிக்கத்தக்கது. கலவரங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு சட்டமன்றத்தின் பிரதான வாயில்கள் அடைக்கப்பட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 99 வாக்குகள் பெற்று ஜானகி எம்ஜிஆர் வெற்றி பெற்று விட்டதாக அறிவித்தார் சபாநாயகர் பி எச் பாண்டியன். அறுதி பெரும்பான்மைக்கு பதிலாக அவை பெரும்பான்மையை நிரூபித்தால் போதும் என்று ஜானகி அரசுக்கு சலுகை காட்டிய ஆளுநரை சட்டமன்ற கலவரம் அதிருப்தியடைய செய்தது. அந்த அதிருப்திக்கு பின்னால் டெல்லி இருப்பதாக விமர்சனம் எழுந்தது. ஆனாலும் ஆளுநரின் அதிருப்தி அவர் மத்திய அரசுக்கு அனுப்பிய அறிக்கையில் எதிரொலித்தது. ஜானகி எம்ஜிஆர் தலைமையிலான சிறுபான்மை அரசால் நிலையான நிர்வாகத்தை தர முடியாது என்று ஆளுநர் குரானா கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் ஜானகி எம்ஜிஆர் அரசை கலைத்தார் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன். இங்கே ஆர் வெங்கட்ராமன் என்பதை பிரதமர் ராஜீவ் என்று புரிந்து கொள்வதுதான் சரியாக இருக்கும். ஜானகி எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்டதற்கு பிரதமர் ராஜீவே காரணம் என்ற விமர்சனம் எழுந்தபோது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஜானகி தரப்பில் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்திருந்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைந்திருக்க மாட்டார்கள் என்று விளக்கம் கொடுத்தார் பிரதமர் ராஜீவ். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருவருக்கு பாரத ரத்னா தந்துவிட்டதாலேயே அவரது கட்சி அல்லது அரசை மத்திய அரசு ஆதரிக்கும் என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்பதுதான். ஜானகி எம்ஜிஆர் அரசு கலைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது.